அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எது பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சிவலிங்கத்தை போல வானில அச்சாசல் தோன்றிய உருவம் சற்று முன் இணையத்தில் வைரலாக பகிரப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சிவபெருமான் அப்படின்றவர் இந்த அண்ட சனாசனம் எங்குமே நிறைந்து நிறையா அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியவர், நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்து மக்களாகிய நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்களில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் அப்படின்னா சிவபெருமான சொல்லலாம். நீங்களும் சிவபெருமானுடைய பக்தர் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பொதுவாக உலகில் இருக்கக்கூடிய வழிபாடு தெய்வ உருவங்களில் விசித்திரமானது தனித்துவமானது அப்படின்னா சிவலிங்கத்தை சொல்லலாம். சிவலிங்கம் உருவான கதை என்ன, இந்து மதத்தை கட்டி ஆளக்கூடியவங்க பார்ப்பவங்களாக இருப்பதால் அவங்களால் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் உலகத்தில் மூத்த தமிழருடைய நாகரிகமாக சிந்துவெளி நாகரிகத்தில் இடம்பெற்றிருப்பதாலேயும், அதற்கப்பால் வெகு காலத்திற்கு பிறகுதான் ஆரியர்கள் சிந்துவெளி பகுதிக்கு வந்தாங்க அப்படின்றதாலும், இது பழந்தமிழர்களுடைய வழிபடு பொருள் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருவதாகவும் சொல்லப்படுது. இப்படி வானில் தோன்றிய சிவலிங்கம் எங்கு நடந்திருக்கு, இந்த சிவலிங்கத்துக்கு இருக்கக்கூடிய நிறையா அதிசயமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருக்க போகுது, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய 10 Minutes Talk சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுடைய ஒரு சின்ன கிளிப்பை தான் முன்னாடி வச்சுருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா சிவலிங்கத்தை போன்று வானில் தோன்றிய உருவத்தை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவலிங்க வழிபாடு உலகின் முதல் கடவுள் சிவன் அப்படின்னும், அவர்தான் எல்லாவற்றிற்கும் மூலம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உருவமில்லாத உருவமாக சிவலிங்கம் வணங்கப்படுவதாகவும், உருவ வழிபாடு லிங்கத்திற்கே தொடங்கியிருக்க வேண்டும் அப்படின்றது ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தா இருக்கு. ஏன்னா லிங்கம் ஒரு வகையில் உருவமுடியது தான், மறுவகையில் உருவமில்லாதது அப்படின்னும், ஆலயங்களில் சிவன் என்ற பெயரில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டுட்டு வராங்க. அந்த லிங்கம் மனித உருவமாகவோ வேறு பிராணிகளுடைய உருவமாகவோ இல்லாமல் அது ஒரு வினோத உருவமாக இருக்கிறது. அதை ஏன் நம்ம வழிபடுறோம், அது மட்டும் இல்லாமல் யாராவது துறவிகள் இருந்தாலோ அந்த இடத்திலேயே சாமி சமாதி ஆகிவிடுறாங்க அப்படின்னு, புதைத்த இடத்திலேயே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஆலயம் கட்டுறாங்க. மனிதன் இருந்தால் கூட சிவபதவி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையை பார்த்துருப்போம். பொதுவாக இந்த கூற்றில் இருந்து சிவபதவி அப்படின்றது ரொம்ப ரொம்ப உயர்ந்த உன்னதமான பதவி அப்படின்றது நம்மளுக்கு புரிய வரும். ஆனால் எப்படி உயர்ந்த பதவி அப்படின்றது மட்டும் புரிகிறது, ஆனால் எப்படி உயர்ந்த பதவி அப்படின்று புரிவது கிடையாது. ஏன்னா மனித உருவமும் மிருக உருவமும் இல்லாத லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். மனிதனுக்கும் லிங்கத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நிறைய பேர் ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்களாம். மனிதனுடைய படைப்புக்குண்டான மூல அணுவான சிவசக்தி வடிவத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோட்கள் அனைத்தையும் சுழன்று கொண்டு தான் இருக்குது, சுழன்று சுழன்று மிதந்த வண்ணம் இருக்குது. இந்த பிரபஞ்ச சுழற்சியில் பூமியும் சுழன்று கொண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி சுழன்று கொண்டிருக்கக்கூடிய பூமியில் வாழக்கூடிய மனிதர்களும் சுழன்றுட்டு தான் இருக்காங்க. இப்படி சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதனை உட்கார வைத்து சுழல்விட்டால் சிவலிங்க வடிவத்தோடு காப்பாற்கப்படுவாங்களாம். இதனால் மனித உடலானது ஓம் என்ற அணுசக்தியின் பிரதிபலிப்பு அப்படின்றது தான் உண்மையான ஒரு கருத்தாகவே சொல்லப்படுது. மூலசக்தியின் அணுத்தன்மையை சிவசக்தியினுடைய இயக்கமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சிவலிங்கம் அப்படின்றது சைவ சமயத்துடைய முழுமுதற் கடவுளான சிவனை தான் குறிக்க கூடிய ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லலாம். வடிவமுடைய வடிவமற்ற இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலைகளான அருவம் உருவம் அருவுருவம் இப்படி மூன்று நிலைகளில் சிவனை இந்துக்கள் வழிபட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இவற்றில் சிவலிங்கம் அல்லது லிங்கம் அருவுருவ நிலையாக தான் பார்க்கப்படுது. ஆதியோகியும் ஆதி குருவான சிவபெருமான் உரு அருவம் என்ற மூன்று விதங்களில் வழிபடப்படுகிறார். தொன்மையான சிவஸ்தலமான சிதம்பரத்தில் தாண்டவ கோணாகிய நடராஜ பெருமான் உருவமாகவும், ஸ்படிகலிங்கமாகவும் இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் அரு உருவமாகவும், சிதம்பர ரகசியம் எனும் வெட்டவெளி அருவமாகவும் மூன்று விதமாக வழிபடப்படுது. இது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்தி, பைரவர், லிங்கோத்பவர், பிச்சாடனார் போன்ற பல்வேறு வடிவங்களிலையும் கூட சிவபெருமான் வழிபட்டுட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம்.
சிந்து சமவெளி அகழ்வாயில் கிடைத்த லிங்க வடிவம் ஒன்று இருப்பதாகவும், இருந்தாலும் உலகம் முழுவதுமே சிவ வழிபாட்டில் லிங்க வழிபாடு தான் முக்கியமானதாக இருக்கு. இந்தியாவிலும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பரவியிருக்கக்கூடிய லிங்க வழிபாடு ரொம்ப பழமையானதாக சொல்லப்படுது. ரிக்வேதத்தில் லிங்கம் பற்றிய குறிப்புகளோ சொல்லாமல் கிடையாது. மாரகருத்ரன் எனும் சொல் இடம்பெற்றிருப்பதாகவும், ஆனால் அதர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஸ்தம்ப வழிபாடு அப்படின்றது லிங்கத்துடைய வடிவையே குறிப்பதாகவும் சொல்லப்படுது. உபநிஷங்களில் தான் லிங்கம் அப்படின்ற சொல் குறிப்பிடப்பட்டிருக்கான். இந்த ஸ்தம்பமே புத்த ஸ்தூபிகளின் வடிவினை அடிப்படையாக கொண்டு லிங்க வடிவமாகி இருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலருடைய கருத்தாக சொல்லப்படுது. சிந்துவெளி நாகரிக காலத்தில் இந்த வழிபாடு இருந்திருப்பதற்கான சான்றுகளுமே கிடைத்திருக்கான். பிரயபாஸ் என்ற பெயரில் ரோமானியர்கள் சிவலிங்க வடிவத்தை வணங்கி வந்ததாகவும் சொல்லப்படுது. ரோமானியர்களுக்கு முன்பு சிவலிங்க வடிவத்தை பாபிலோனியாவிலும் பண்டைய காலத்து நகரமான மெசபடோமியா, ஹராப்பா மற்றும் மொகஞ்சதாராவிலும் வழிபட்டுட்டு வந்திருக்காங்களாம். அயர்லாந்தில் ஊலின்கல் என்று அழைக்கப்படும் லிங்க வடிவினா 500 வருடங்களுக்கு முன்பே வணங்கி வந்திருக்காங்க நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள். தொல்காப்பியத்தில் கந்தளி என்றும் சங்க இலக்கியங்களில் கந்துரை நிலை என்றும் சிவலிங்கம் சுட்டப்பட்டிருக்கு. சிவலிங்கம் அப்படின்னா சிவனின் அருவுருவ திருமேனி, அதாவது உருவத்திற்கும் அருவத்திற்கும் இடைப்பட்ட ஒரு அடையாளமாக தான் இந்த சிவலிங்கம் சொல்லப்படுது. காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீனாக மணிந்தாருக்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் அப்படின்னு சேக்கலார் சொல்லியிருக்காரு. லிங்க புராணத்தில் சிவலிங்கத்துடைய மேற்பகுதி அண்ட சராசரங்களையும் கீழ்ப்பகுதி அண்ட சராசரங்களை தாங்கி நிற்குமாம். அளப்பரிய சக்தியும் குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிவபுராணத்தில் சிவலிங்கத்தின் மேற்பகுதி சிறிதிற்கும் சிறிதான பெரிதிற்கும் பெரிதான சகலத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஸ்தம்பம் அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. இதை தான் மாணிக்கவாசகர் அணுவிற்குள் அணுவாய் அப்பாலிருக்கும் அப்பாளாய் அப்படின்னு சொல்லியிருக்காராம். சிவலிங்க வடிவம் சுயம்புவா உலகம் தோன்றுவதற்கு முன்பே தோன்றிய ஒன்றென்று கருத்தும் சொல்லப்படுது. இயற்கையோடு இசைந்த நாதமும் விந்துவும், அதாவது ஒளியும் ஒளியும் இணைந்த சிவசக்தி தத்துவமே இந்த லிங்க வடிவம். லிங்கம் அப்படின்றது புலன்களிற்கு எட்டாத பரம்பொருளிற்கு சின்னமாக அமைந்திருக்கு. உண்மையான தியானத்தில் மனதில் எழக்கூடிய வடிவத்திற்கும் லிங்கம் என்ற பெயர் இருக்கக்கூடிய உபநிஷதங்கள் சொல்லப்படுது. தவ ஞானிகளுடைய ஆற்றல்களாலும் மந்திர உச்சாடனங்களின் வழியாகவும் ஏற்படக்கூடிய அதிர்வலைகளை தன்னுள்ளே ஈர்த்து வைத்து கொள்ளக்கூடிய பிரம்மாண்டமான பேராற்றல் இயற்கையிலேயே லிங்க வடிவத்திற்கு இருக்கிறது அப்படின்னு அறிவியல் ரீதியாக சொல்லப்படுது. 25 அடி உயர லிங்கம் 0 பள்ளத்துக்கு அருணாச்சல பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்களாம். சுவாமி விவேகானந்தர் பிரான்ஸில் 1900 நடந்த சமயங்களின் சரித்திரங்கள் என்ற மாநாட்டில் சிவலிங்கம் அப்படின்றது யுபஸ்தம்பம் அல்லது யுப கம்பம், வேதங்களுடைய சாரங்களை அடிப்படையாக கொண்ட மகா பிரம்மத்தின் அடையாள சின்னம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லிங்கம் என்றால் அடையாளம் அப்படின்னு பொருள் இருக்கான். அனைத்தையுமே தன்னுள் அடக்கிக் கொள்வதாலும் லிங்கம் என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் ஒரு சில கருத்துக்களால் சொல்லப்படுது. பேரொளி காலத்தில் உலகில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் சிவலிங்கத்திற்குள்ளேயே ஒடுங்கப்படுதான். சிருஷ்டி தொடங்கும் போதும் சிவலிங்கத்திலிருந்தே அனைத்தும் வெளிப்படுது. இது தவிர பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இந்த மூவரும் ஒரே பரம்பொருளின் வெவ்வேறு வடிவங்கள் அப்படின்றதையும் சிவலிங்க உருவம் வெளிப்படுத்துது. மூவருடைய ஆற்றலையும் உள்ளடக்கிய வடிவமே லிங்க வடிவம் அப்படின்னு ஸ்ரீருத்ரத்தில் சொல்லப்படுது. சிவ தியானத்தில் முதல் படி நம்ம வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய படங்களில் இருக்கும் சிவபெருமானுடைய உருவம் தான். இரண்டாவது படி சிவசக்தியான அருவுருவ திருமேனியான லிங்க திருவுருவம். மூன்றாவது படி அருவுருவ தியானம். இது ஒரு குருவின் மூலம் மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாம். அருணகிரிநாதர் இதனால தான் அருவாய் உருவாய் குருவாய் அப்படின்னு சிவலிங்கத்தை அருளிருக்காரு. உருவமாய் அரு உருவமாய் அருவமாய் படிப்படியாக தியானம் செய்த ஒருவர் சிவோகம் என்கிற நானே சிவம் என்ற நிலையை அடைகிறாராம். இதை தான் அத்வைத விளக்கமான தத்துவமசி, நான் அது ஆதல் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நானே கடவுள் என வேதங்களுமே சொல்லப்படுதான். இமயமலையில் பனிலிங்கமாகவும் இயற்கையில் விளைந்த பானலிங்கமாகவும் சிவலிங்கங்கள் இருப்பதை நம்ம பார்த்திருப்போம். மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 ஆயுள கொடுத்தது சிவலிங்க வழிபாடு தான். வேடுவனாய் இருந்த ஒருவனை கண்ணப்பராக்கியதும் இந்த சிவலிங்கம் தான் அப்படின்னு சொல்லப்படுது.
இந்த லிங்கத்தில் அடிப்பகுதி, நடுப்பகுதி, ஆவுடையார் மேல் பகுதி இப்படி நான்கு பகுதிகளை கொண்டிருக்கும். லிங்கம் ஆண் வடிவம், பெண் வடிவம் என்ற இரு வடிவங்கள் இணைந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, வானில் சிவலிங்கத்தை போன்று தோன்றிய ஒரு உருவத்துடைய அற்புதமான வீடியோ காட்சியும், சிவலிங்கத்தை நம்ம ஏன் வழிபடுறோம், இதோட தத்துவம் என்ன, இது உருவாகி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களையுமே தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோவானது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்திருக்கு நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நம்மளுடைய 10 Minutes Talk சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஓம் நம சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நண்பர்களே.